ஹலோ கணிங் சேனல் பீப்புள், நம்மளோட தனுஷோடைய ஃபர்ஸ்ட் சன்னான யாத்ரா அவர்கள் பற்றி இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய தகவல்கள்லாம் போயிட்டுருக்கு. இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட்ஸ் வந்திருக்கு பப்ளிக் எக்ஸாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக வந்து நிறைய பேர் மார்க் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மார்க்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாலுமே நமக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருக்கும்ல, நமக்குன்னு இல்லை பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஒரு செலிபிரிட்டிஸோட சன்ஸ்லாம் எவ்வளோ எடுப்பாங்க, அவங்க எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருப்பாங்க, அவங்க ஃபேமிலி எப்படி அதை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி, நம்ம வீட்டு பிள்ளைங்க எடுக்கிற மதிப்பெண்களோட அவங்களோட மதிப்பெண்கள் அப்படின்றது பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கும் சமயத்தில் தனுஷோட சன் யாத்ரா அவர்கள் இப்போ 12th தான் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னும் போது அவருக்கும் ரிசல்ட் வந்திருக்கும், அவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்ப கியூரியஸாக இருந்திருப்பீங்க. ஸோ அவரோட மதிப்பெண்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகி பெரிய ஒரு பேச்சுகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன், வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th அப்படின்னு சொன்னாலே வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஞாபகம் வரது ஒரு 6 சப்ஜெக்ட் 600 மார்க் அப்படின்றது தான் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 மதிப்பெண்கள் அப்படின்ற விகிதத்தில் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் தமிழில் வந்து அவருக்கு 100க்கு 96 மதிப்பெண்கள் அப்படின்றத அவர் வந்து வாங்கியிருக்காரு. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 100க்கு 98 மதிப்பெண்கள் அப்படின்றதையும் அவர் வந்து வாங்கியிருக்காரு. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 100க்கு 93 மதிப்பெண்கள் அப்படின்றதையும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பயாலஜி அப்படின்னும் போது 100க்கு 96 அப்படின்ற மதிப்பெண்களையும் வாங்கியிருக்காரு. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 100க்கு 96 அப்படின்றதையும், பயாலஜி ஃபிசிக்ஸ் ரெண்டுத்தையுமே சேம் மதிப்பெண்களை தான் வந்து பெற்றிருக்காரு. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து 100க்கு 98 மதிப்பெண்கள் அப்படின்றதையும் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து இந்த எல்லா மதிப்பெண்களுமே வந்து 90க்கு மேலைகள் தான் இருக்குது, 90க்கு கீழே எந்த மதிப்பெண்களுமே போகலை அப்படின்றதுமே பெரிய ஒரு ஆச்சரியக்குரிய விஷயம், ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயமும் கூட. அப்படி இருக்கும் சமயத்தில் ரொம்பவே டாப் ஸ்கோரர் அப்படின்னு சொல்ல வேணும் அப்படின்னா, இங்கிலீஷில் 98 அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரியில் 98 அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோராக வந்து இருக்குது, நீ ஹையஸ்ட் ஸ்கோராக. ரொம்ப லீஸ்ட் ஸ்கோராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 93 அப்படின்றதையும் வாங்கியிருக்காரு. இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சப்ஜெக்டில் 96 அப்படின்றதையும் வாங்கியிருக்காரு தமிழ். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபிசிக்ஸ் பயாலஜி அப்படின்னு சொல்லி மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600க்கு 577 மதிப்பெண்கள் அப்படின்றத நம்ம தனுஷோட சன் யாத்ரா அவர்கள் பெற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் 23 மதிப்பெண்கள் தான் வந்து கம்மி 600க்கு 600, பட் இருந்தாலும் கூட அது ரொம்பவே சூப்பரான ஒரு மார்க்காக இருந்துகிட்டு இருக்கு. அவங்க ஃபேமிலி எல்லாமே செம ஹாப்பியாக இருக்காங்க, அதைவிட தனுஷோட ரசிகர்கள் மிக ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா வந்து தன்னோட தலைவனோட ஒரு பையன் இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு, இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே ரொம்பவே சந்தோஷத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்தெல்லாம் சோசியல் மீடியா ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க, பட் இந்த மார்க் லிஸ்ட்லாம் அஃபீஷியலாக வரவே இல்லை, அன்அஃபீஷியலாக தான் வந்திருக்கு. இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்றதும் தெரியல, ஆனால் மார்க்லாம் வந்து சோசியல் மீடியா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மார்க்கா கம்செக்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ், பபை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.